ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்னடை பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் அதிகாரம் 6. சரியா, குறள் எண் பார்த்திங்கன்னா 51லேருந்து 60 வரைக்கும் தான் பார்க்க போகிறோம். ஸோ திருக்குறள் பொறுத்தளவில் நான் இதோடு 60 குறள் போட்டாச்சு. சரியா, ஸோ 60 குறள் போட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி தோணுச்சு மைண்டில், பட் இந்த 60 குறள் தானுங்க அப்படின்னு தோணும் பார்த்தீங்கன்னா, திருக்குறளை பொறுத்தளவில் எக்ஸாம்காண்டி மட்டும் படிக்கிறத விட்டுட்டு லைஃபுக்காண்டியும் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் பல விதமான சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு கடவுழ்த்து போடும்போது என்ன பண்ணிட்டேன்னா, சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி எந்த வீடியோஸுமே போடல. சரியா, திருக்குறள் பொறுத்தளவில் சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணி போடல, மொத்தமாகவே எல்லா திருக்குறளையும் படிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரியா, ஏன்னா சமச்சீர் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 950 குறள் கிட்ட படித்தாகணும். அதாவது பழைய சமச்சீர் புக்கு, புது சமச்சீர் புக்கு, அப்புறம் ஃபுல் தமிழ், அதாவது தமிழ் புக்கில் எல்லா குறள், அப்புறம் இப்போ உள்ள புது புக்கில் உள்ள எத்திக்ஸ் புக்கு, எக்கனாமிக்ஸ் புக்கு, பாலிட்டி புக்கில் இருக்கிற குறள் எல்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணி அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 950 கிட்ட வந்துடும். சரியா, ஸோ 950க்கும் 1330 டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரியா, அது மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கும் படிக்க தான் போகிறீங்க. அதனால தான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மொத்தமாகவே திருக்குறளை வந்து எல்லாமே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸை ஆரம்பித்தேன். சரி, இன்றைக்கி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம். சரியா, ஸோ இது வந்து எல்லா பாய்ஸ், சரியா, ஸோ எல்லா மேல், ஸோ பாய்ஸ்னால் மேரேஜ் ஆகாதவங்க, மேல்ஸு மேரேஜ் ஆனவங்க எல்லாருமே வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு டெடிக்கேட் பண்ணக்கூடிய ஒரு குரலாக தான் இந்த குரல் இருக்கும். சரியா, 10 சூப்பரான குரல் தான். ஸோ கண்டிப்பாக நானும் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஃபஸ்ட்டு குரலுக்கு போயிடலாம். சரியா, 51வது குரல். மனைத்தக்க மாண்புடையல் ஆகித்தற்கொண்டான் பலத்தக்கால் வாழ்க்கை துணை. ஸோ இந்த குரலுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, குடும்பத்தை வந்து பலி நடத்துறதுக்கு நல்ல குணம் கொண்டவளாட்டும், குடும்ப வாழ்க்கையை தகுந்தவாறு செலவு செய்கிறதுக்கும் இருப்பவ மட்டும்தான் நல்ல மனைவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, நல்ல குணம், அப்புறம் வர இன்கம்மை கரெக்டாக செலவு பண்ணுறது, ஸோ ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மட்டும்தான் நல்ல மனைவி அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாங்க. சரியா, ஸோ 52வது குறள். மனைமாட்சி இல்லாதற்கண் இல்லாயின் வாழ்க்கை என மாட்சி தாயினும் இல். ஸோ இந்த குறள் விளக்கம் பார்த்திங்கன்னா, குடும்பத்திற்கு தேவையான நல்ல குணங்கள் தான் மனைவிட்ட இருக்கணும். சரியா, ஸோ அந்த குணங்கள் இல்லை அப்படின்னா வேறு எந்த பெருமை இருந்தாலும் இல்லாததுக்கு சமம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 53வது குறள். இல்லதன் இல்லவன் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானக்கடை. ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, மனைவிக்கிட்ட நல்ல பண்பு இருந்தால் போதும். சரியா, அந்த வீட்டில் வேறு எதுவுமே இருக்குன்னு அவசியமே இல்லை. சப்போஸ் அந்த மனைவிக்கிட்ட நல்ல பண்பு இல்லை அப்படின்னா, என்ன தான் இருந்தாலும் அது பயனற்றது அப்படின்னு தான் இந்த குறள் வந்து சொல்லுது. 54வது குறள். பெண்ணின் பெருந்தக் யாவுல கற்பெண்ணும் திண்மை உன் டாக்க பெறின். ஸோ இந்த குறளுக்கு விளக்கம் பார்த்திங்கன்னா, பெண்கிட்ட கற்பு இருந்தால் போதுமானது. ஸோ கற்புனா நல்ல கற்பு. சரியா, கற்பு இருந்தால் போதுமானது. கற்புடைய பெண்ணை போன்ற பெருமை எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்கிறாங்க. சரியா, ஸோ நல்ல கற்பு இருக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெண்ணுக்கு வந்து பெருமை வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி 54வது குறள் சொல்லுது. ஸோ 55வது குறள் பார்த்திங்கன்னா, தெய்வம் தோளாளல் கொழுநர் தொழுதொழுவால் பெய் என பெய்யும் மலை. ஸோ இந்த குறளுக்கு விளக்கம், கணவனை வந்து கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி போற்றி புகழணும். யாருன்னா, கற்புடைய பெண். சரியா, ஸோ கற்புடைய பெண் வந்து கணவனை கண்கண்ட தெய்வம். ஸோ தெய்வத்துக்கு ஈக்குவலாக வந்து வணங்கிட்டுருக்கணும். சரியா, ஸோ அந்த மாதிரி வணங்குறாங்க அப்படின்னா, ஸோ வணங்கிட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த பெண் வந்து பேய், அதாவது மழை. சரியா, மழை பெய்யுன்னு சொல்லணும்ல. ஸோ பேய் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மழை பெய்ஞ்சிரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பெண்ணு தான் அந்த பெண்ணாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாங்க. ஸோ 56வது குறள். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சொர்விலான் பெண். ஸோ இந்த குறள் விளக்கம் பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணு தனக்கு கற்பு அப்புறம் உடல்நலம் ரெண்டையும் காத்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, தனக்கு கணவன் அப்புறம் குழந்தைகள், ஸோ ரெண்டையும் நாளையும் வந்து
காத்து இருந்தாங்க அப்படின்னா, பாதுகாத்து இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய புகழ் இருக்குல்ல, அந்த புகழை வந்து நிலைநிறுத்துவதுதான் அந்த பெண்ணுக்கு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 57வது குறள், சிறை காக்கும் காப்பவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பை தலை. ஸோ இந்த குறள் விளக்கம் பார்த்தீங்கன்னா, நிறைய காவலர்கள், நிறைய போலீஸை வச்சு நீங்கள் என்னெல்லாமல் பாதுகாப்பீங்க சரியா. ஸோ அதெல்லாம் பாதுகாக்கிறத விட ஒரு பெண் வந்து தன் கற்பை பாதுகாக்கிறது தான் இருக்கிறதுலையே சிறந்த காப்பு சரியா. சிறந்த காப்புனா பாதுகாத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாப்புல. சரி, 58வது குறள், பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தளிர் வாழும் உலகு. ஸோ இந்த குறள் விளக்கம் பார்த்தீங்கன்னா, கணவன் வந்து நல்ல குணங்களாக கொண்டவனும் இருக்க வேண்டும் சரியா. ஸோ இது பசங்களுக்கு பிறந்தோம், கணவன் வந்து நல்ல ஹேபிட்ஸோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணம் கொண்ட கணவன் ஒரு பெண்ணு கிடச்சிட்டு அப்படின்னா, தேவர் உலகத்தில் வாழ்வதை போல சிறப்பாக வாழ்வாள் யார், அந்த மனைவி அப்படின்னு சொல்லி இந்த குறள் சொல்லுது. ஸோ 59வது குறள், புகழ் பெறின் தில்லியோர்க்கு கிள்ளை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. ஸோ மனைவி வந்து நல்ல குணங்களை பெற்றிருக்க வேண்டும் சரியா. அப்போந்தான் அவன் கணவன் வந்து அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஆண் சிங்கம் போல நடந்து செல்ல முடியும் அப்படின்னு 59வது குறள் சொல்லுது. இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா கீழே இங்கிலீஷில் வாசி வச்சுக்கோங்க, நான் கண்டிப்பாக இங்கிலீஷில் படிக்காதீங்க, உங்களுக்கு வந்து டச் இருக்காதனால உங்களுக்கு ஆன்சர் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ 60வது குறள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு குறள், மங்களம் என மனமாச்சி மற்றதன் நன்கலம் நன்மை கட்ட பேர். ஸோ இந்த குறள் கலக்கம் பார்த்தீங்கன்னா, ஸோ பேருனா பிள்ளைங்க சரியா. குடும்பத்துக்கு பெருமை வாய்ந்தது, இந்த குடும்பம் பெருமையாக குடும்பம் அப்படின்னு எப்போ சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவி இதுவரும் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறாங்கள்ல, ஸோ அந்த புதல்வர்கள் இருக்காங்கள அவங்க நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் வந்து பெருமை வாய்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா அவங்க நல்லா தான் இருப்பாங்க, தனக்கு பிள்ளைகளே வந்து நல்ல வழியில் வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த குறளை முடிச்சிருக்காங்க. ஸோ அருமையான டாபிக். ஸோ கண்டிப்பாக எக்ஸாமுக்கு மட்டும் படிக்காமல் உங்கள் லைஃபுக்கும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.